இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் இன்றைக்கும் வந்து கோபி சின்னதாக மயூ இருந்ததுனால தப்பிச்சிட்டாரு. ஸோ மயூக்கு இத்தனை நாள் வந்து அவர் ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தது ஒன்றும் வீணாக போல, கரெக்டான நேரத்தில் ராதியாக உண்மை தெரியாமல் தடுத்தாச்சு. ஆனால் இப்போ அடுத்து கோபிக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி இருக்க போது என்னென்னா, நாளைக்கு ராமமூர்த்தி திருப்பி வந்தோன்னா இவர் வந்து என்னாச்சோ ஏதாச்சும் உண்மையை சொல்லியிருப்பாரோன்னு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க. ராதிகாவுக்கும் கால் பண்ணி ராதிகாட்ட என்னாச்சுன்னு கேட்டால் ராதிகா எதையும் பேசாமல் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ இவருக்கு ஒரு மாதிரி குழப்பத்துக்கு மேலே குழப்பம் இருந்துகிட்டே இருக்க போகுது. என்ன தான் நடக்குது, இப்போ நம்ம மாட்டிக்க போகிறோமா, இல்லை வந்து நம்ம அப்பாட்ட என்ன சொல்லி இதை வந்து பேச விடாமல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போகிறாரு. ஆனால் ராமமூர்த்தி தான் இன்னொரு பிளான் வச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் ரெண்டு பேர்த்தையும் வந்து இன்வைட் பண்ணுறேன் எங்கள் வீட்டுக்கு. அங்கே அந்த கோபியும் இருப்பார், என் பையனும் இருப்பார்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து கோபியை இவங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு நடுவில் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துருமா, இல்லை அந்த பிளான்லேருந்து தப்பிக்கிறது கோபியாக மொத்தமாக போய் காரணத்தை சொல்லி ஊரை விட்டே நான் போகிறேன் ஒரு வாரத்தையும் கிளம்பி ஓடி போயிடுவாரா? ஆனால் ஓடி போனார்னா அவரால் வந்து ராதிகாவை வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ ராதிகாவை கூப்பிட்டுட்டு நம்மலாம் ஃபேமிலியாக ஒரு எங்கேயாவது வெளில போனாலும் அவுட்டிங் அவுட்டிங் போயிடுவாராங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் ப்ரோமோவே அதே தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அவங்க வரப்போகிறாங்க வீட்டுக்கு அப்படின்னு கோபி என்ன பண்ணி கடைசி நிமிஷத்தில் தப்பிக்க போகிறார் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? கோபி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டினா சீக்கிரம் மாட்டிடுவாருன்னு ஒரு லைட்டாக ஒரு வெளிச்சம் தெரியுதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.